அடுத்த 3 மணி நேரத்திற்கு 14 மாவட்டங்களில் மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் ரேவதி இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் ரேவதி, எந்தெந்த மாவட்டங்கள் எல்லாம் மழை பெய்ய வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் சொல்லியிருக்காங்க? வணக்கம் வினிதா. தென்மேற்கு வங்கக்கடலில் உருவான மாண்டஸ் புயலானது கடந்த 3 மணி நேரத்தில் 8 கிலோமீட்டர் வேகத்தில் மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து 2:30 மணி அளவில் தென்மேற்கு வங்காள விரிகுடாவில் நிலை கொண்டிருக்கிறது. இது காரைக்காலிலிருந்து கிழக்கு தென்கிழக்கே 530 கிலோமீட்டர் தொலைவிலும் சென்னைக்கு தென்கிழக்கே 620 கிலோமீட்டர் தொலைவிலும் உள்ளது. இது மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து புதுச்சேரி மற்றும் ஸ்ரீஹரிகோட்டா இடையே வட தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் அதனை ஒட்டிய தெற்கு ஆந்திர கடற்கரையை நோக்கி கடக்க வாய்ப்பிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதன் காரணமாக தொடர்ச்சியாக அடுத்த 3 நாட்களுக்கு கனமழைக்கான வாய்ப்பு அதிகப்படியாக இருப்பதாக தெரிவிக்கப்பட்டு வருகிறது. தற்போதைய சூழ்நிலையை பொறுத்தவரை அடுத்த 3 மணி நேரத்தில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழையானது திருவள்ளூர், சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், திருவாரூர், தஞ்சாவூர், பெரம்பலூர், அரியலூர், புதுக்கோட்டை மற்றும் ராமநாதபுரம் உள்ளிட்ட 14 மாவட்டங்களிலும் தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் ஒரு சில பகுதிகளிலும் பெய்ய வாய்ப்பிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ச்சியாக லேசான மழையளவானது நீலகிரி, கோயம்புத்தூர், தூத்துக்குடி, திருநெல்வேலி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களில் பெய்ய வாய்ப்பிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ச்சியாக இந்த புயலின் காரணமாக மழையளவானது பல்வேறு மாவட்டங்களில் பெய்ய வாய்ப்பிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதனைத் தொடர்ந்து 9ஆம் தேதி 3 மாவட்டங்களுக்கு ரெட் அலர்ட்டும் விடுக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ச்சியாக 3 நாட்களுக்கு கனமழைக்கான வாய்ப்பிருப்பதால் புயல் எச்சரிக்கையும் இருப்பதால் கடல் அலைகள் சீற்றத்துடன் காணப்படுகின்றன. மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என்றும் அறிவுறுத்தப்பட்டிருக்கிறார்கள். அடுத்த 3 மணி நேரத்தை பொறுத்தவரை இந்த 14 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக தற்போதைய வானிலை நிலவரப்படி தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. வினிதா, விரிவான விவரங்களுக்கு நன்றி ரேவதி.